வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு சிஏ இன்டருக்கான வீடியோ. நிறையா பேர் என்கிட்ட வந்துட்டு, சார் நான் சிஏ ஃபவுண்டேஷன் வெளியில் எங்கேயோ படிச்சிருக்கேன் ஆர் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கேன், ஆனால் சிஏ இன்டர் உங்ககிட்ட பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான நான் திருப்பி திருப்பி வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பெஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ சிஏ இன்டருக்கு மூணு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று வந்துட்டு டைரக்ட் என்ட்ரி, இந்த பிகாம் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க ஹூ வாண்ட்ஸ் டு டூ சிஏ இன்டர் இன் ஃபியூச்சர். அவங்க இப்போலேயும் படிக்க ஆரம்பித்து அவங்க மே எக்ஸாம், அடுத்த மே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அவங்க. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஜான்வரி எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற கேட்டகரி. ஸோ முதல் ரெண்டு கேட்டகரி வந்து ஆல்மோஸ்ட் சேம், பட் மூணாவது கேட்டகரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ நான் மூணாவது கேட்டகரிக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. இப்போ நீங்கள் என்டிஏ ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா ஃபீஸும் கட்டாதீங்க, மொத்தமாக ஃபீஸ் கட்டாதீங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. ஏன்னா நமக்கு ரிஸ்க் அதிகம், இப்படி வருமா அப்படி வருமானு தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம ஸ்க்ரீனில் பாஸ்ன்னு பார்க்குற வரைக்கும் நம்ம பாஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் என்ன தரேன் அப்படின்னா, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து படிங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கான ரெக்கார்டிங்ஸ் கூட தந்துடுறேன். ஸோ ஒருவேளை நம்ம ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், திடீர்னு நடுப்புற ஒரு 70% படித்து முடிச்சிருக்கோம் இன்டரு ஒரு சப்ஜெக்ட்டு, ஆனால் ஃபவுண்டேஷனுக்கான ரிசல்ட் வருது, ஒருவேளை நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கிளாஸை முழுக்க முடிச்சு இதோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு தந்துடுறேன். அதை நீங்கள் எப்போ திருப்பி ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு படிக்கிறீங்களோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க, இது ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற பசங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் தரேன். இப்போ ஃபவுண்டேஷனை முடித்த பசங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ரெண்டு குரூப்புமே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஃபவுண்டேஷன் மார்க்ஸு, 12th மார்க், இது ரெண்டுத்தையும் போட்டு வாட்ஸ்அப் பண்ணணும். டைரக்ட் என்ட்ரியாக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்துட்டீங்க படிக்க போகிறீங்கன்னா ஒன்று, இல்லை நான் வந்து இப்போ பிகாம் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களோட 12th மார்க் வந்து 85% இருந்துச்சுன்னா, பிகாமில் இப்போ வரைக்கும் 75% வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா? அதாவது என்கிட்ட படிக்கிறதுக்கு, சி 1000 கிளாஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு பேட்சுக்கு 35-50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறதுனால இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சண்டைலாம் போடுறாங்க, நீங்கள் யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்கிறதுக்கு? அப்போ நான் சொல்லித்தரணும்னா நான் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்கணும். நான் சொல்லி கொடுக்குறது யாருக்கு புரியும், யாரால் பாஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்ல, ஓகே? நான் வந்துட்டு என்னால் சில பேருக்கு தான் சொல்லித்தர முடியும், என்னால் எல்லாருக்கும் சொல்லித்தர முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ எதுக்கு கோச்சிங் கிளாஸு, நார்மலாக படிக்கிறவங்க பசங்களுக்கு எடுக்கிறது தானே கிளாஸு, இப்படின்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற பசங்களுக்கு. இது ப்ரில்லியண்ட் கிடையாது, ப்ரில்லியண்ட்டுன்றது 97% வாங்குறவங்க தான் ப்ரில்லியண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து 97% சிபிஎஸ்சியில் எடுத்திருக்காங்க. ஸோ நான் நம்ப மாட்டீங்க, நிஜமாகவே சிபிஎஸ்சியில் 97% எடுத்திருக்காங்க. ஸ்டேட் சிலபஸில் 98.5 வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதுதான் ப்ரில்லியண்ட். 85%ன்றதே ஆவரேஜ் தான், 85%க்கு கீழேனா பிலோ ஆவரேஜ்னு நான் சொல்லுவேன். அண்ட் சிஏக்கு அது சாதாரண படிப்பு கிடையவே கிடையாது. அது என்ன, பிகாமா எம்காமா, சாதாரண படிப்பா? சிஏன்றது மிகப்பெரிய படிப்பு, அதுக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் வேணும், அந்த இதெல்லாம் வேணும். அதனால தான் நம்ம சின்சியாரிட்டி, சி மார்க் கூட கிடையாது, சின்சியாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அது 85% கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி இருக்கவே இருக்காது. அது இருந்தால் தான் அவங்க அப்போவே 85% வாங்கியிருப்பாங்களே, அதுன்றதுனால தான். ஸோ சண்டை கிண்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் யார் கட் ஆஃப் கற்றுக்கலாம், என்கிட்ட இதான் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் போய்கிட்டு இருக்கு, 9940512888 பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டியா இருந்தால் நாங்கள் சேர்த்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டிலேயே என்னோட தான் லோயஸ்ட் ஃபீஸாக இருக்குது, பார்ப்போம். நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டியா இருந்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இப்போ 32 அட்மிஷன் முடிஞ்சு போச்சு, இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் 12-15 அட்மிஷன் போடலாம், அதுதான் விஷயம். ஏன்னா நாம் வந்து பர்சனல் கேர் எடுத்து பண்ண போகிறோம், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பேச போகிறோம், கொள்ள போகிறோம். நிறையா 100 கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது, என்ன யாரும் எங்கேயும் பேச போகிறதில்ல. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும், என் கூட பேச அத்தனை பேருக்குமே தெரியும், ஒருத்தர் ஒருத்தருக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ஒருத்தர் ஒருத்தர் பேசுவேன், ஒருத்தர் ஒருத்தர் கைடன்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. சி, நான் என்னோட இன்ஸ்டியூஷனோ என்னோட நான் என்ன எடுக்கிற கிளாஸோ பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல, ஆனால் கேர் இருக்கும்னு சொல்ல வரேன். தேங்க்யூ ஸோ மச்.